காரைக்காலை அடுத்த பச்சூரில் புதியதாக அமைந்துள்ள தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடந்தது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலை அடுத்த பச்சூரில் புதியதாக தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவில் கட்டப்பட்டது. பணிகள் நிறைவடைந்த நிலையில் இதன் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடந்தது. கேரள முறைப்படி அமைக்கப்பட்ட இக்கோவிலின் கும்பாபிஷேக விழாவை சபரிமலை தந்திரி கண்டரரு மோகனரும் மற்றும் கண்டரரு மகேஷ் மோகனரு ஆகியோர் சிறப்பாக நடத்தி வைத்தனர். சுவாமியே சரணம் ஐயப்பா எனும் கோஷங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்களை நம்பூதிரிகள் ஏந்தி வந்தனர். கோவிலை வலம் வந்த பின்னர் கும்பாபிஷேகம் நடந்தது. கடந்த 23ஆம் தேதி சித்தி விநாயகர் அபிஷேக ஆராதனையுடன் துவங்கிய கும்பாபிஷேக விழா கேரள பாரம்பரிய செண்டை மேளம் முழங்க நடந்தது. இக்கோவிலில் கன்னி மூல கணபதி மஞ்சமாதா ஐயப்பனுக்கு தனித்தனி சந்நிதி உருவாக்கப்பட்டுள்ளது.